தயாநிதி கலாநிதி மற்றும் சன் டிவிக்கு சொந்தமான எழுநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி இருந்தபோது ஆசல் நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்க நெருக்கடி கொடுத்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது ஆசெல் நிறுவனம் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு கைமாறியதற்கு பிரதியுபகாரமாக உபகாரமாக நிறுவனம் சன்டைரக்ட் நிறுவனத்தில் எழுநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயை முதலீடு செய்ததாக சிபிஐ குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சிபிஐ வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்தது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் தயாநிதி அவரது சகோதரர் சன் டிவி அதிபர் கலாநிதி மேக்ஸிஸ் அதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்நிலையில் ஆர்செல் மேக்சிஸ் வழக்கில் தயாநிதி மற்றும் அவரது குடும்பத்தாரின் எழுநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதனன்று முடக்கியுள்ளனர் தயாநிதி கலாநிதி காவிரி கலாநிதி மற்றும் சன்டேரக் நிறுவனத்தின் பெயர்களில் உள்ள வைப்புத் தொகைகள் சன்டேரக் டிவி பங்குகள் கட்டிடங்கள் நிலங்கள் போன்றவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் குறிப்பிடத்தகுந்தவையாகும் மேக்ஸிஸ் நிறுவனம் லஞ்சமாக அளித்ததாக கூறப்படும் தொகையின் மூலம் செய்யப்பட்ட வைப்புத் தொகைகள் வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் இப்போது முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன அமலாக்கத்துறையின் அதிரடி நடவடிக்கை தயாநிதி மற்றும் கலாநிதிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது